பல்லக்கில் பவனி வந்த ஸ்ரீ ராகவேந்திர மகிமை தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள்கள் மூலம் கோவை பிராந்தியத்தில் மழை இரவு பகல் பாராது தீவிரமாக பெய்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்த நிலையில் டாக்டருக்கு ஃபோன் செய்தால் எல்லாம் நன்றாய் நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி நான்காம் தேதி புறப்பட்டு வாருங்கள் கவலையில்லாமல் வாருங்கள் என்று உற்சாகமாக கூறினார் செயலாளர் சேதுராமிற்கு போன் செய்தேன் எங்கே சார் மழையே விடவில்லை ஒருவேளையும் நடக்கவில்லை நான்கு நாட்கள் தான் இருக்கிறது ஸ்ரீராயரை நம்பித்தான் இருக்கிறோம் என்றார் மழை என்றால் அப்படி ஒரு மழை கொஞ்சம் கூட விடாத மழை இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் மழை இல்லை ஆனால் ஸ்ரீரங்கத்தில் அடாது மழை நாளை கோயம்புத்தூருக்கு எப்படி புறப்பட்டு வருவதென்றே தெரியவில்லை கன மழை பெய்து கொண்டிருக்கிறது இங்கு வெளியீட்டு விழா வைக்காததும் நல்லதுதான் என்று திருச்சியிலிருந்து இசை செல்வன் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியதோடு சிறப்பு அழைப்பாளர்கள் பட்டியலில் உள்ள தான் வந்தால்தான் வருவேன் என்பதை வெளிப்படுத்துவதாய் இருந்தது அவரது தொனி நான் என் மனைவி திரு வாசுமுராரி குடும்பம் ஐநாவரம் ஸ்ரீமடத்தின் தலைவர் திரு ரவி சர்மா செயலர் திரு மோகன் ராவ் என ஒரு குழுவாக ரயில் மூலம் சென்னையிலிருந்து சேலத்திற்கு இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்து காலை புறப்பட்டோம் கோவை விஜயாபதிப்பகத்திற்கு ஃபோன் போன் செய்தேன் மழை வருவதும் போவதுமாய் இருக்கிறது சூலூர் பகுதியெல்லாம் மழைதான் என்கின்ற செய்தியால் என் மனத்திலும் சோக மழை பெய்ய துவங்கியது இருந்தாலும் கொள்ளாமல் அனைவருடனும் பேசிக்கொண்டு வந்தேன் எனக்கு குருராஜர் கொடுத்துள்ள மிகப்பெரிய வரம் இதுதான் உள்ளத்தில் என்ன கொந்தளிப்பு இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தியை பிறர் அறியாவண்ணம் நடந்து கொள்ளும் யுக்தியை எனக்கு தந்திருப்பதுதான் காலை மணி பத்திற்கும் அடுத்த நாள் இந்நேரம் வெளியீட்டு விழா நிகழ்ச்சிகள் துவங்கியிருக்கும் கோவை முரளி கிருஷ்ணா குழுவினரின் இன்னிசை முடிந்து நிகழ்ச்சிகள் துவங்கியிருக்கும் என நினைத்து கொண்டிருந்த என் கைபேசி ஒழித்தது விழுப்புரத்தில் இருந்து திரு மோகன் என்பவர் அழைத்து கொண்டிருந்தார் ஸ்ரீ விஜயேந்திர விஜயம் உள்ளிட்ட எனது நூல்கள் அனைத்தையும் ஊன்றி படித்தவர் குருராஜர் மீதும் மத்வ மத கோட்பாடுகள் மீதும் அளப்பரிய நம்பிக்கை கொண்டவர் தனது இல்லத்து முகப்பிலேயே ஒரு பிருந்தாவனத்தை போல் வடிம வடிவமைத்திருப்பவர் என்னை வெகு காலம் சந்திக்க வேண்டும் என்று முயற்சித்து ஒரு நாள் எனது விற்பனை விற்பனை நிலையத்தில் சந்தித்து நெகிழ்ந்தவர் அரசு துறையில் பொறுப்பான பதவியில் இருப்பவர் அவர் என்னை கைபேசியில் அழைத்து கொண்டிருந்தார் சுவாமி எட்டாம் பாகம் நாளை கோவில் கோவையில் வெளியீடுதானே சுவாமி ஆமாம் நூல்கள் தயாரி தயாராகிவிட்டனவா சுவாமி தயாராகி கோயம்புத்தூருக்கு பார்சலில் அனுப்பி ஆகிவிட்டது எங்களுக்கெல்லாம் எப்போது கிடைக்கும் நாளை காலை பத்து மணிக்கு வெளியானதும் அடுத்த அரை மணி நேரத்தில் எங்கள் சென்னை அலுவலகத்திலும் அன்று மாலையே சில இடங்களிலும் அடுத்த நாளிலிருந்து எல்லா விற்பனையாளர்களிடமும் கிடைக்கும் வெளியீடான அன்றே சென்னையில் உள்ள முகவர்களுக்கு நேரிலும் அயலூரில் உள்ளவர்களுக்கு பார்சலும் செல்லும் இன்றே எனக்கு ஐம்பது அல்லது இருபத்தி ஐந்து பிரதிகள் கிடைக்குமா சுவாமி அதற்கு சாத்தியமில்லை நாளை காலை நேரில் வந்தால் எங்கள் விற்பனை நிலையத்தில் கிடைக்கும் அல்லது கோவைக்கு தான் வர வேண்டும் இல்லை சுவாமி இன்று ஸ்ரீமுஷ்ணத்தில் மந்திராலய சுவாமிகள் ஸ்ரீ சுயதேந்திர தீர்த்தரால் மிருத்திகா பிருந்தாவன பிரதிஷ்டையாகியது நானும் கலந்து கொண்டேன் நாளை காலை எங்கள் அபிநவ மந்திராலயாவில் சுவாமிகளுக்கு பாத பூஜை பானாம்பட்டில் சுவாமிகளால் பூமி பூஜை அதனால் சுவாமிகள் விழுப்புரம் வர உள்ளார்கள் அவ்வமயம் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை எட்டாம் பாகத்தை சுவாமிகளிடம் கொடுத்து இலவசமாக விநியோகிக்கலாம் என்றிருக்கிறேன் அதற்காகத்தான் இன்றே நூலை கேட்கிறேன் உங்கள் எண்ணம் உயர்ந்ததுதான் ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் மீது உங்களுக்குள்ள ஈடுபாடு நான் அறிந்ததுதான் ஆனால் கோவை சூலூரில் நான் வெளியாகும் முன்பு மந்திராலய சுவாமிகள் வெளியிட்டால் தவறில்லைதான் என்றாலும் ஸ்ரீ ராகவேந்திர மூல மிருத்திகா பிருந்தாவனத்தில் பூஜையில் வைத்து முறைப்படி வெளியீடான பின்னர்தான் சுவாமிகளிடம் ஆசி வாங்கி நீங்களும் விநியோகிப்பது சரியாக இருக்கும் சரிதானே ஆமாம் நானும் அப்படியே செய்கிறேன் உங்கள் அலுவலகத்திற்கு ஃபோன் செய்து இருபத்தி ஐந்து பிரதிகளையாவது இன்றே தருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் செய்கிறேன் அதிலும் ஒரு நிபந்தனை இருபத்தி ஐந்து பிரதிகளும் வெளியில் தெரியாத வண்ணம் எளிதில் பிரிக்க முடியாத வண்ணம் கெட்டியான காகிதத்தால் சுற்றப்பட்டு கயிற்றால் கட்டப்பட்டிருக்கும் மந்திராலய சுவாமிகள் நாளை காலை பத்து மணிக்கு முன்னர் அபிநவ மந்திராலயத்திற்கு வந்தால் கட்டு சுவாமிகளிடம் ஆசிர்வாதம் பெறப்பட்டு பத்து மணிக்கு மேல்தான் விநியோகம் செய்ய வேண்டும் இதற்கு சம்மதம் என்றால் சென்னைக்கு சென்று நூல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றதும் திரு மோகன் அவசர அவசரமாய் சரி என சம்மதித்தார் அவ்வாறே நண்பர் ஒருவர் மூலம் சென்னையிலிருந்து நூல்கட்டினை பெற்று வருவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் ரயில் சேலத்தை நெருங்கி கொண்டிருந்தது வானம் மேக மூட்டத்துடன் இருந்தது இடையில் அவ்வப்போது படபடவென பலத்த மழை பெய்தது கோவையில் எப்படி இருக்கிறது என்று இரண்டு மூன்று பகுதிகளில் உள்ளவர்களிடம் விசாரித்தேன் சில பொழுது மழை இல்லாமல் இருக்கிறது பெரும் பொழுது மழையாயிருக்கிறது என்று பதில் வந்தது மனம் சஞ்சலப்பட்டது ஸ்ரீ குருராஜரையே ஸ்மர் ஸ்மரித்த வண்ணம் இருந்தது சேலம் ஸ்ரீ சுப்பிரமணிய நகர் பகுதி ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்தில் ஸ்ரீ ராயரை தரிசித்து தீர்த்த பிரசாதம் புசித்து ஓய்வெடுத்து மாலை திரு ஏ ரவியின் இளைய மகள் திருமண வைபவமான மாப்பிள்ளை அழைப்பில் கலந்து கொண்டு இரவு உண்டு சேலத்திலிருந்து தனி வாகனம் மூலம் கோயம்புத்தூர் புறப்பட்டோம் வழியெங்கும் ஜில்லென்ற காற்றும் தூறலுமாய் இருந்தது நள்ளிரவை தாண்டி அதிகாலை கோவை சென்று அறையெடுத்து படுத்தோம் தூக்கம் வந்தால்தானே எழுவதும் வெளியில் பார்ப்பதுமாயிருந்தேன் அதிகாலை நான்கு மணிக்கு ஒரு பொட்டு மழையின்றி வானம் இருந்தது வானத்தைப் போல மனமும் குளிர்ந்தது நாள் முழுதும் இது தொடர வேண்டும் என ஸ்ரீஹரியை பிரார்த்தித்தது சீக்கிரமே புறப்பட்டு திரு வடிவேலுவின் அன்பான அழைப்பிற்கிணங்க அவர் இல்லம் சென்று அவரின் குடும்பத்தாரின் உபசரிப்பில் நெகிழ்ந்து அங்கிருந்து சூலூர் புறப்பட்டோம் வழியெல்லாம் தார் சாலையை தவிர மற்ற இடங்களிலெல்லாம் ஈரப்பதமாகவும் ஆங்காங்கு நீர் நிறைந்தும் இருந்தது சூலூர் எல்லையில் வரவேற்பு பதாகைகள் விழாவிற்கு வருபவர்களை பிருந்தாவனத்தின் அருகில் செல்ல செல்ல மனம் என்னென்னவோ நினைத்த வண்ணம் இருந்தது வெட்ட வெளியாய் முக்கால் ஏக்கருக்கு மேலும் சிறு பகுதியில் பிருந்தாவனமும் மற்ற இடத்தில் கட்டிடங்களுமாக இருந்த வளாகம் மழையால் எப்படி இருக்கிறதோ பள்ளமான பகுதிகள் அதிகமுள்ளதாய் இருந்ததால் பிருந்தாவன வளாகத்தில் பெரிய குளம் ஒன்றை நிர்மாணிக்க வேண்டும் என்று முன்பொருமுறை டாக்டர் என்னிடம் கூறியது நினைவிற்கு வந்தது இப்போது நிஜமாகவே இயற்கையாகவே அப்பகுதி முழுவதுமே குளம் போன்று நீர் இருக்குமோ என்றெல்லாம் நினைத்துக்கொண்டு கொண்டு பிருந்தாவனத்திற்கு வந்து வாகனத்தை விட்டு வெளியில் வந்து பார்த்து ஆச்சரியத்தில் மூழ்கினேன் டாக்டர் சத்தியமூர்த்தியும் சேதுராமும் அவர்களின் உடன் இருந்து உழைத்தவர்களும் இப்படி நான் காண்பதற்கு வியப்பதற்கு எத்தனை ஸ்ரத்தை எடுத்திருப்பார்கள் எத்தனை கஷ்டப்பட்டிருப்பார்கள் என எண்ணி மகிழ்ந்தேன் பிருந்தாவனத்தை ஒட்டி சசி டெக்கே டெக்கரேட்டர்ஸின் கை மிக பிரமாதமான மேடையும் அலங்காரமும் ஒளிவீசி திகழ்ந்தன மழை நீடித்தால் என் செய்வதென்று சாமியானாவிற்கு பதில் தகர பந்தல் பிரம்மாண்டமாய் அறுசுவை உணவு தயாரிக்கவும் பரிமா பரிமாறுவதற்குமாக போட்டிருந்தார்கள் ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜ மடத்திலிருந்து சமையற் தம் கைவண்ணத்தை காட்டிக் கொண்டிருந்தனர் சேரும் சகதியும் ஆகாமல் இருக்க தரை முழுக்க பொடி பொடி ஜல்லிகளை கொட்டி நிற்பிருந்தார்கள் எத்தனை லாரி வந்ததோ மின்சாரம் தடைப்பட்டால் என்ன செய்வதென ஜெனரேட்டர் வைத்திருந்தார்கள் கோவை ஆர் எஸ் முரளி கிருஷ்ணா சோமஸ்கந்தன் குழுவினரின் இன்னிசை கச்சேரி ஆரம்பமாயிற்று சிறப்பு அழைப்பாளர்களும் பக்தர்களும் வந்த வண்ணம் இருந்தனர் பத்து மணி ஆயிற்று சூரியன் புலப்படவில்லை பிருந்தாவன வளாகத்தை சுற்றிலும் மரங்களும் ஜிலுஜிலு என்ற காற்றும் ரம்யமான அனுபவத்தை தந்தன ஏறக்குறைய எல்லோரும் வந்துவிட்ட நிலையில் ஒருவரின் வரவிற்காக எல்லோரும் காத்திருந்தோம் அவரை அழைக்க சென்றிருந்த டாக்டர் சத்தியமூர்த்திக்காக விழாவிற்கு வருவதற்கு ஒப்புக்கொள்கிறேன் வந்தாலும் ஐந்து நிமிடங்களுக்கு மேல் இருக்க மாட்டேன் நான் வந்த உடனே நூலை வெளியிட்டதும் என்னை அனுப்பிவிட வேண்டும் என்று கூறியிருந்தார் ஒருவேளை வராமல் கூட இருந்து விடுவாரோ என நினைத்து கொண்டிருக்கையில் காரிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தார் டாக்டர் ஜி கே ஜி பக்தவத்சலம் அவர்கள் கே ஜி மருத்துவமனையையும் இன்ன பிற நிறுவனங்களையும் நிர்வகித்து வருவதோடு ஆன்மீகத்தில் அவர் கொண்டிருந்த ஈடுபாடு என்னை பிரமிக்க வைத்தது அவர் ஐந்து நிமிடம் இருப்பதற்கு ஒப்புக்கொண்டதே பெரிய விஷயம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் வரவேற்புரை முடிந்ததும் நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி பட்டு வஸ்திரத்தால் சுற்றப்பட்டிருந்த எட்டாம் பாகம் ஸ்ரீ ராயரின் முன்பிருந்தது பல்லுக்கு சேவை முடிந்து நூலை வெளியிடலாம் என்றார் டாக்டர் சத்தியமூர்த்தி பல்லக்கில் ஸ்ரீ பிரகலாதராஜர் அவரின் முன்னே எட்டாம் பாகத்தை வைத்து மேல தாளங்கள் முழங்க பல்லக்கு பிருந்தாவனத்தை வலம் வர துவங்கியது மேடையில் இருந்த திரு கே ஜி பக்தவச்சலம் திடீரென்று காணாமல் போனாரே என்று இங்கும் அங்கும் விழிகளால் தேடி பார்த்த அவர் பல்லக்கை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருந்தார் நானும் மேடையில் இருந்து இறங்கி பல்லக்கின் பின் சென்றேன் நான் ஸ்ரீ ராகவேந்திரர் காலத்திற்கே சென்றுவிட்டேன் மதுரையிலே ஸ்ரீ ராகவேந்திரர் விஜயம் செய்து ராஜசபை வித்வான்களை எல்லாம் வென்றதன் பொருட்டு அந்த அரசன் பட்டத்து யானை மீது பாட்ட சங்கிரகம் என்னும் ஸ்ரீ ராகவேந்திரர் அருளிய கிரந்தத்தை வைத்து ஊர்வலமாக நகர்வலம் சென்றதை முதல் பாகத்தில் கண்டோமல்லவா அதேபோல் போல் ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் எட்டாம் பாகம் வெளியீடாவதற்கு முன் பல்லக்கில் வைத்து பிராகாரத்தில் ஊர்வலம் போல் வந்ததைக் கண்டு என் கண்கள் பணித்தன டாக்டர் சத்யமூர்த்திக்கு மந்திராலயத்தில் யானை மீது பிரகலாதர் அமர்ந்த வண்ணம் காட்சியளித்தாரல்லவா அதனால் இங்கே பிரகலாதர் பாதத்தில் எட்டாம் பாகத்தை வைத்து பல்லக்கில் பவனி வந்ததும் பொருத்தம்தான் என எண்ணிக்கொண்டேன் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேல் நிகழ்ச்சி தொடர்ந்தது ஐந்து நிமிஷம்தான் இருப்பேன் என்று கூறியிருந்த டாக்டர் கே ஜி அவர்கள் மணிக்கணக்கில் மேடையில் இருந்தது வியப்பாயிருந்தது அப்படி இருக்க வைத்தவர் குருராஜரும் மேடையில் பேசிய பேச்சாளர்களும் அதிலும் காரைக்குடியில் இருந்து வந்திருந்த முருகானந்தம் திடீர் என மேடைக்கு வந்து ரெண்டு வார்த்தை பேசுகிறேன் என பதினைந்து நிமிடங்கள் பேசிய உணர்ச்சிகரமான பேச்சு அனைவரையும் கட்டி போட்டது இந்த நேரத்தில் டாக்டர் சத்தியமூர்த்தியும் நிர்வாகிகளும் திடீரென ஒரு காரியம் செய்தனர் அதுவரை என்னிடம் ஏதும் கூறாமல் ரகசியமாக வைத்திருந்து ராகவேந்திர தாசர் என்கின்ற ஒரு விருதினை எனக்கு அளித்தனர் முன்கூட்டியே தெரிவித்திருந்தால் நான் கட்டாயம் மறு மறுத்திருப்பேன் தாசர் என்றால் யாரிடமாவது தீட்சை பெற்றிருக்க வேண்டும் தமிழில் பல தெய்வங்களின் மீதும் மகான்களின் மீதும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கின்றேன் கன்னடத்தில் சத்தியநாத விட்டல என்னும் அங்கிதத்துடன் சில பாடல்கள் எழுதியிருக்கிறேன் தமிழ் பாடல்கள் சிலவற்றில் சத்தியநாதன் என்னும் பெயர் வரும்படி எழுதியிருக்கிறேன் என்றாலும் யாரிடமும் தீட்சை பெற்றதில்லை இந்நிலையில் எப்படி தாசர் என்பதை ஏற்பது என எண்ணினேன் நீங்கள் பல பாடல்கள் இயற்றியிருக்கிறீர்கள் உரைநடை என்றாலும் அநேக சாகா வரம் பெற்ற நூல்களை எழுதியிருக்கிறீர்கள் அதிலும் ஸ்ரீ ராகவேந்திரன் மீது இவ்வளவு ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு எங்களுக்கு ஆன்மீக விருந்து படைப்பதால் ராகவேந்திரதாசர் என்பது உங்களுக்கு பொருந்தும் என்று டாக்டர் சொன்னதோடு அவசியம் இதை அடுத்த பாகத்தில் குறிப்பிட வேண்டும் என்றும் கட்டளையிட்டதால் இங்கே பதிவு செய்திருக்கிறேன் இந்த விருதிற்கு நான் தகுதியானவனா எனக்கு பொருந்துமா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் மதியம் ஒன்றரை மணிக்கு மேல் வந்திருந்த அனைவருக்கும் அறுசுவை விருந்து பரிமாறப்பட்டன ஆஹா ஆஹா சூலூர் பிருந்தாவனத்திலும் முலபாகலை போல் ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜர் ஆராதனை என்று அறுபத்தி நான்கு வகையான இனிப்புகளை செய்வார்களாம் ஸ்ரீ பாதராஜ மடத்திலிருந்து அனுப்பி வைத்த சமையற்கலைஞர்கள் மூலம் ஐந்தாறு வகையான இனிப்பும் கர்நாடக சமையலும் விழாவை உச்சத்திற்கு கொண்டு சென்றன எண்ணூறு பேருக்கு மேல் சாப்பிட்ட பின் கடைசி பந்தியில் நான் சாப்பிட்டு எழுந்தபோது மாலை மணி நான்காகியது விழா அரங்கம் நிரம்பி இருந்ததென்றாலும் கட்டாயம் விழாவிற்கு நேரில் வருகிறோம் என்று கூறியிருந்த பலர் என் கண்ணில் படவில்லை அவ்வளவு ஆர்வமுடன் இருந்தவர்கள் ஏன் விழாவிற்கு வரவில்லை என்று சிந்தித்து கொண்டே ஸ்ரீ குருராஜரை வீழ்ந்து வணங்கி சூலூர் மூல மிருத்திகா பிருந்தாவன நிர்வாகிகளுக்கு நன்றி கூறி விடைபெற்று பெற்று வாகனத்தில் ஏற முற்பட்ட என் முகத்தில் ஒரு மழை துளி விழுந்தது தொடர்ந்து இன்னொன்று விழுந்தது வானத்தை அண்ணாந்து பார்த்த போது இருட்டி கொண்டு வந்தது வருண பகவானே என் பொருட்டு என் குரு ராஜர் இதுவரை பொறுத்திருந்தாயா விழா முடியட்டும் என காத்திருந்தாயா என நினைத்தபோது என் விழிகளை ஆனந்த கண்ணீர் நினைத்தது படபடவென என தூரல் விழுந்ததும் அதனோடு சேர்ந்து விழி நீரும் கரைந்தது உறவினர்கள் இல்லங்களுக்கு சென்று இரவே ரயில் மூலம் சென்னைக்கு பயணப்பட்டேன் விழா நிகழ்வுகளை எண்ணி பார்த்தவாறு படுத்திருந்த நான் என்னை அறியாமல் உறங்கி போனேன் பல மாதங்களாக நூல் எழுதுவதற்காக பின்னர் நூல் தயாரிப்பிற்காக வெளியீட்டு விழாவிற்காக என விழித்திருந்த நயனங்கள் தன்னை அறியாமல் நன்கு ஓய்வெடுத்து கொண்டன அடுத்த நாள் சென்னைக்கு வந்த பின் எனக்கு வந்த தொலைபேசி அழைப்புகளாலும் மதியம் வந்த ஒரு குரியர் தபாலினாலும் நான் அடைந்த மெய் சிலிர்ப்பு அளவிடையில்லாதது படியுங்கள் ஸ்ரீ குருராஜர் தன்னை ஆத்மார்த்தமாக வணங்குபவர்களுக்கு எப்படியெல்லாம் அனுகிரகம் செய்கிறார் என்பதை உணருங்கள்